நண்பர்கள் நினவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்கான முக்கியமான ஐம்பது ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் நம்ம இதுவரைக்கும் பார்ட் ஃபோர் வீடியோ வர போட்டிருக்கோம் இது பார்ட் ஃபைவ் இந்த வீடியோவிலும் ஐம்பது முக்கியமான ஜிகே கொஸ்டின் இருக்குது ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நேற்று நிறையா கொஸ்டின் நம்ம வேணுக்குன்னு தப்பாக போட்டிருந்தோம் பரவாயில்ல நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லாவே தவறான ஆன்சர்களை கரெக்டாக கண்டுபிடி சொன்னீங்க நல்லாவே படிச்சுட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி விஷயமாக இருக்குது ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கொஸ்டின் பாருங்கள் முக உரையை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் யார் முக உரையை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பி கே எம் முன்ஷி சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் ஜேவிபி கமிட்டி எப்போது அறிக்கையை சமர்ப்பித்தது ஜேவிபி கமிட்டி எப்போது அறிக்கையை சமர்ப்பித்தது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ரெண்டாவதுக்கு சி ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சரிங்களா மூன்றாவது கொஸ்டின் மன்னர் மானிய ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது மன்னர் மானிய ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா நாலாவது கொஸ்டின் பிரணாப் முகர்ஜி எத்தனையாவது குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜி இருக்கார் இல்லையா அவர் எத்தனாவது குடியரசுத் தலைவர் இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதிமூணு சரிங்களா ஐந்தாவது கொஸ்டின் கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றி கூறும் விதி கிராம பஞ்சாயத்து பற்றி அமைப்புகள் கூறும் விதி பார்த்தீங்கன்னா விதி நாற்பது சரிங்களா எட்டாவது கொஸ்டின் மண் பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம் மண் பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம் மேல் கான்செப்ட் பண்ண பி செம்பு காலம் சரிங்களா ஏழாவது கொஸ்டின் ரெண்டாவது புத்த மாநாட்டை நடத்தியவர் யார் இரண்டாவது புத்த மாநாட்டை நடத்தியவர் யார் ஏழாவது பதினா பி காலசோகர் சரிங்களா அவர்தான் நடத்தினார் எட்டாவது கொஸ்டின் பாலர் மரபை தொடங்கியவர் யார் பாலர் மரபை தொடங்கியவர் யார் அதுக்கு கான்செப்ட் பண்ணி எட்டுக்கு வந்து ஏ கோபாலர் சரிங்களா ஒன்பதாம் கொஸ்டின் தக்கோலம் போரில் சோழர்களை வென்றவர் யார் தக்கோலம் போரில் சோழர்களை வென்றவர் யார் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஒம்பதுக்கு டி மூன்றாம் கிருஷ்ணர் சரிங்களா பத்தாவது கொஸ்டின் டெல்லி ஆண்ட சுல்தானிய வம்சத்தின் சரியான வரிசை கற்றுக்காங்க சரிங்களா இதை வந்து வரிசைப்படுத்தி சொல்லணும் பத்தாவதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் சரிங்களா ஏ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் வரும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயது வம்சம் வரும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோடி வம்சம் இதுதான் ஆட் ஆர்டர் சரிங்களா பதினோராவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் இந்தியாவின் இதுக்கு ஆன்சர் பண்ணால் முத்துலட்சுமி அம்மையார் தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா பன்னிரெண்டாவது கொஸ்டின் சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அடிப்படைக்கும் முதலீடியது பன்னெண்டாவது கொஸ்டின் அந் சமுதாயத்தின் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் வழிவகுக்கும் அடிப்படை எது அப்படிங்கிறக்காங்க பன்னெண்டாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கல்வி சரிங்களா பதிமூன்றாவது கொஸ்டின் லீ பாண்டு நானூறு ஆளும் வகுக்கப்பட வேண்டும் என்று கண்டறிந்தவர் யார் பதிமூன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா போப் கிரிகரி அவர் தான் கண்டுபிடிச்சார் சரிங்களா இதுதான் அதுக்கான ஆன்சர் பதினான்காவது கொஸ்டின் தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது எது தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது என்ன அதாவது கீழே கொடுத்துருக்காங்க தீவு கண்டம் எது அப்படின்னு இருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா டி ஆஸ்திரேலியா பதினைந்தாவது கொஸ்டின் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது அப்படிங்கிறாங்க பதினஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஏ அசாம் தான் தேயிலை உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் மாநிலம் பதினாறாம் கொஸ்டின் மானஸ் தேசிய பூங்கா உள்ள இடம் எது மானஸ் தேசிய பூங்கா உள்ள இடம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு வந்து சி அஸ்ஸாமில் தான் இருக்குது சரிங்களா பதினேழாம் கொஸ்டின் வானலாவிய கட்டட நகரம் எது வானலாவிய கட்டாட நகரம் எது பார்த்தீங்கன்னா ஏ நியூயார்க் தான் வானலாவிய கட்டட நகரம் பதினெட்டாம் கொஸ்டின் சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தை பரிந்துரைத்த கமிட்டி எது அமைப்பு சாரா தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு கேட்டுருக்காங்க பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவை கமிட்டி சரிங்களா பத்தொம்பதா கொஸ்டின் ஜா கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு ஜா கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு பத்தொன்பதாவது கொஸ்டின்னா டி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபதாம் கொஸ்டின் அந்தியோதய அன்ன யோஜனா ஆண்டு அந்தியோதய அன்ன யோஜனா வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இருபதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இரண்டாயிரம் சரிங்களா இருபத்தோட கொஸ்டின் கீழ்கண்டு கூட்டுகளில் சரியானவை எவை அப்படின்னு அப்போ சரியானவை எதுன்னு நம்ம வந்து சொல்லணும் அதில் கீழே நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த வேர்ட் சரியானது அப்படிங்கிறக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நெட்டலைகள் இறுக்கம் தளர்ச்சியாகவும் பரவுகின்றன அடுத்து ரெண்டாவது ஒரு பொழிலின் நெட்டலை பரவும் போது அதில் உள்ள துகள்கள் அலை பரவும் திசையிலேயே அதிரும் மூன்றாவது பாருங்கள் ஒலி அலைகளும் ஸ்ப்ரிங்கிள் ஏற்படும் அலைகளும் நெட்டலைகள் நாலாவது பாருங்கள் ஒலி அலைகள் நெட்டலைகள் என்பதால் அவை தலை விளைவுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சரிங்களா ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று நாலு சரி எல்லாமே சரிதான் சரிங்களா இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அணுவை பிளத்தலை கண்டுபிடித்தவர் யார் டி ஆட்டோஹான் சரிங்களா அவர் தான் கண்டுபிடிச்சார் மூன்றாவது கொஸ்டின் யுரேனியம் தனிமத்தை கண்டறிந்தவர் யார் யுரேனியம் தனிமத்தை கண்டறிந்தவர் யார்னு கற்றுக்காங்க ஹென்ரி பெக்ரோல் அவர் தான் கண்டுபிடிச்சார் சரிங்களா இருபத்தி நாலா கொஸ்டின் ஆண் குரலை விட பெண் குரலுக்கு டேஷ் அதிகம் ஆண் குரலை விட பெண் குரலுக்கு டேஷ் அதிகம் பார்த்தீங்கன்னா ஒலிச்சுரம் அதிகம் சரிங்களா கரெக்டாக நான் போச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒரு நாட்டில் மயில் அல்லது நாட் என்பது என்ன ஒரு நாட்டின் மயில் அல்லது நாட் என்பது என்ன இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்துக்கு டி ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி ஆறு மீட்டர் சரிங்களா இருபத்தாறாம் கொஸ்டின் நவீன தருமவரிச அட்டவணையில் மிகக் குறுகிய தொடரான முதல் தொடரில் உள்ள தனிமங்கள் எவை நவீன தனிமவரிச அட்டவணையில் மிகக் குறுகிய தொடரான முதல் தொடரில் உள்ள தனிமங்கள் எவை இருபத்தி ஏழாம் கொஸ்டின் ஆன்டிமணி லத்தின் பெயர் என்ன ஆண்டிமணிக்கு லத்தின் பெயர் என்ன அப்படின்னு இருக்காங்க இருபத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா பி ஸ்பீடியம் சரிங்களா இருபத்தெட்டாவது கொஸ்டின் தொல் பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது தொல் பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது பார்த்தீங்கன்னா கார்பன் சரிங்களா இருபத்தொம்பது கொஸ்டின் தீயணைப்பு கருவிகளில் இருப்பது எது தீயணைப்பு கருவிகளில் இருப்பது எது அப்படின்னு கேட்டுக்கோங்க இருபத்தொம்பதுக்கு ஆன்சர் சி சோடியம் பை கார்பனேட் சரிங்களா முப்பதாவது கொஸ்டின் பொறுத்து கற்றுக்கோங்க அதுக்காக என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் மணல் திட கார்பன் டை ஆக்சைடு டாடார் எமெண்டிக் பொட்டாசியம் நைட்ரேட் இந்தியம் சால்ட் பீட்டர் பொட்டாசியம் ஆன்டிமனி டார்டாட் ரேட் உலர் பனிக்கட்டி சிலிகான் டை ஆக்சைடு சரிங்களா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு வந்து ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா எப்படி வரும் பாருங்கள் மணல்னா சிலிக்கான் டை ஆக்சைடு டார் எமன்டிக்னா பொட்டாசியம் ஆன்டிமனி டார்டரேட் இந்தியன் சால் சால்ட் பீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் உலர் பனிக்கட்டின்னு பார்த்தீங்கன்னா திட கார்பன் டை ஆக்சைடு ஓகேங்களா கரெக்டாக நான் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று கீழ்கண்ட கூட்டுகளில் சரியான வேதம் கேட்டுருக்கோங்க இப்போ அவங்க பார்க்கலாம் நாலு கூற்று கொடுத்து அதே கொஸ்டின் தான் திருப்பி இதெல்லாம் இது கொஞ்சம் மாற்றிருக்கும் பாக்டீரியா அது தாக்கும் உயிரினத்தின் செல்லுக்குள் வெளியில் வளரும் சரிங்களா ரெண்டாவது பாருங்கள் பாக்டீரியா செல் உயிரி மூன்றாவது பாருங்கள் பாக்டீரியா மரபு பொருளுள் அமைப்பு கொண்டது நாலாவது பாருங்கள் பாக்டீரியா ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் காண கட்டுப்படும் ஸோ என்ன ஆன்சர் பண்ணுங்கள் முப்பத்தொன்றுக்கு சி சரிங்களா சி தான் கரெக்டான ஆன்சர் எல்லாமே சரி தான் இதில் சரிங்களா முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆன்ஜியோஸ்பெரம் மரங்களிலேயே மிகப்பெரியது அது ஆன்ஜியோஸ்போம் மரங்களிலேயே மிகப்பெரியது எது அப்படின்ட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈகுவலிப்டிஸ் சரிங்களா முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஓரிரு வட்டங்கள் குறைந்த மலர் இது ஓரிரு வட்டங்கள் குறைந்த மலர் இதுன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான மலர் இதாக இருக்க ஆன்சர் சரிங்களா முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பயின் மரத்திலிருந்து எடுக்கப்படுவது எது பயின் மரத்திலிருந்து எடுக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலுக்கு டர்பைன்டைன் எண்ணெய் முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஐந்துலய வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியப்பட்ட ஆண்டு ஐந்துலைய வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தா முப்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் எண்டாஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார் எண்டாஸ்கோப்பை கண்டுபிடித்தால் பியர் ரே செக்காலாஸ் சரிங்களா பியர் ரே செகாலாஸ் முப்பத்தேழா ஏழாம் கொஸ்டின் காசநோய் ஏற்படுத்தும் பாக்டீரியா இது காசநோய் ஏற்படுத்தும் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா பி மைக்கோபாக்டீரியம் டியூபர் குலோசின் முப்பத்தெட்டுக்கு பார்ப்போம் ரத்தத்தின் சர்க்கரை அளவை கூட்டும் ஹார்மோன் இது ரத்தத்தின் சர்க்கரை அளவை கூட்டும் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பி குளுக்கோகான் சரிங்களா முப்பத்தி ஒன்போதாம் கொஸ்டின் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தொன்பது பார்த்தீங்கன்னா ஏ ஹினல் தான் ஃபைட்டார் குலைட் ஆரம்பம் சரிங்களா நாற்பதாவது கொஸ்டின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களில் டேஸ் உள்ளது பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களில் டேஸ் உள்ளது இதுங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நைட்ரஜன் சரிங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பன்னாட்டு நீதிமன்றம் பதினைந்து நீதிபதிகளை கொண்டவை நீதிபதிகளின் பதவி பதவிக்காலம் என்ன பன்னாட்டு நீதிமன்றம் பதினைந்து நீதிபதிகளை கொண்டவை நீதிபதிகளின் பதவிக்காலம் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க நாற்பத்தி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சி ஒன்பது ஆண்டுகள் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் இந்தியாவின் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு பி லீலா சேத் சரிங்களா நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் இந்திய தந்தை தந்தையார் இந்திய விண்வெளியியலின் தந்தையார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூணுக்கு கொஞ்சம் பி விக்ரம் சாராபாய் தான் சரிங்களா நாற்பத்தி நாலு ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியார் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆண்டு கேட்டிருக்காங்க நாற்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா பி சுரேந்திரநாத் பானர்ஜி சரிங்களா அவர் தான் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கார் நாற்பத்தைந்தாவது கொஸ்டின் பட்டடக்கல் நினைவு சின்னங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தி நாற்பத்தைந்துக்கு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஐநா தினம் எப்போது ஐநா தினம் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் இங்கிலாந்தின் தேசிய விளையாட்டு விளையாட்டியது இங்கிலாந்தின் தேசிய விளையாட்டு எல்லாருக்கும் தெரியும் கிரிக்கெட் தான் சரிங்களா நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் கண்களை சோதிக்க பயன்படுகிறது கண்களை சோதிக்க பயன்படுகிறது என்பது நாற்பத்தெட்டு கொச்சினா சி அப்தாஸ் மாஸ்கோ சரிங்களா நாற்பத்தி ஒன்போதாவது கொஸ்டின் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா பேர் பே ஈரோடு இது வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்லேயும் கேட்குறாங்க சரிங்களா அதனால் ஃபோட்டோ எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க ஐம்பதாவது கொஸ்டின் கும்பகரை அருவி உள்ள இடம் கும்பகரை அருவியில் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேனி சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கான ஐம்பது சிக்கே கொஸ்டின் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வழியை சந்திக்கலாம் பை கைஸ்